ஜெயா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் ஆண்டவன் பிச்சி அப்படிங்கிறது உங்கள் பேர். இது ஆண்டவன் பிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா அது பேரே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நமக்கு தோணலாம். இந்த அம்மாவுடைய பூர்வாசிரம பெயர் மரகதம் என்கிற மரகதவல்லி, இதுதான் அந்த அம்மாவுடைய பெயர். இந்த அம்மாவை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்வு, நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், இந்த அம்மாவை பற்றி இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு சுவாரஸ்யம் ஏற்படும் இந்த அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. உங்கள் அத்தனை பேருக்குமே ஒரு பாட்டு, ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு. இந்த பாட்டு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. உள்ளம் உருகுதையா, முருகா உள்ளம் உருகுதையான்னு ஒரு டிஎம் சவுந்தரராஜன் பாடின ஒரு பாட்டு. அந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரியும். உள்ளம் உருகுதையான்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். ரொம்ப பிரபலமான பாட்டு. இன்றைக்கும் முருகன் சம்பந்தப்பட்ட ஆலயங்களில் விசேஷ காலங்களில் இந்த பாடலானது ஒலிபரப்பப்படும். இந்த பாட்டு எப்படி கிடைச்சிது அப்படின்னா, டி எம் சவுந்தரராஜன் ஒரு முறை பழனிக்கு சென்றிருக்கிறார் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்காக. அந்த பழனியில் முருகப்பெருமானை தரிசித்து முடித்துவிட்டு ஒரு ஹோட்டலில் கீழே சாப்பிட்றதுக்கு வர, அந்த ஹோட்டலில் சர்வராக இருக்கிற ஒரு பையன் இந்த பாட்டை முணுமுணுக்கிற, இந்த பாட்டை இப்போ நம்ம வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அலுப்பு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக, அந்த களைப்பு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஏதோ நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டை நம்ம மெல்ல அப்படியே ஹம் பண்ணிகிட்டே போவோம். அதுபோல் அந்த பையன் பாடிக்கிட்டே போகிறான். அந்த பையன் பாடுகிற அந்த பாடல் வரிகள் பக்கத்தில் தான் பாடுறான், டிஎம்எஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. தம்பி அந்த பாட்டை ஃபுல்லாக பாடு அப்படிங்கிற அந்த பையன் அந்த பாட்டை பாடுறான். இந்த பாட்டை நான் இப்போவோ கேட்டேன், நான் அப்பப்போ இதை பாடிட்டுருப்பேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். என்ன பாட்டு? உள்ள முருகதையா. இந்த பாட்டை தான் அவன் பாடுறான். இந்த பாடல் வரிகளை கேட்ட உடனே, தம்பி இதை யார் எழுதுனதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குற. அதெல்லாம் எனக்கு தெரியலீங்க, இந்த பாட்டு எங்கேயோ கிடச்சிது நான் பாடிட்டுருப்பேன் அப்படிங்கிற. தம்பி இந்த பாடலை நீ பாடு, அந்த வரிகள்லாம் நான் எழுதிக்கிறேன். ஒரு பாடகர் அல்லவா, நல்ல வரிகள் இருக்கு, இதை நம்ம பாடலாமேன்னு அந்த பாடல் வரிகளை கேட்டு குறிக்கிற டிஎம் சவுந்தரராஜன். அதன் பிறகு சென்னைக்கு வந்த பிறகு ரெக்கார்டிங் இந்த பாடலை பாடுகிறார். பாடுகிற வரைக்கும் இந்த பாடல் யார் எழுதினது அப்படின்னு டிஎம் சவுந்தரராஜனுக்கு தெரியவே இல்லை. பாடியும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த பாடலை பழனியில் ஒரு ஹோட்டலில் ஒரு சிறுவன் ஒலித்து கொண்டிருந்தான், மெல்ல ஹம் பண்ணின்றிருந்தான்னு சொன்ன இல்லையா, அந்த சிறுவன் ஒரு இஸ்லாமிய சிறுவன். எப்படிலாம் ஆச்சரியம் பாருங்களேன். அந்த பாடலை பாடி முடிக்கிறார். முடித்த பிறகு இந்த பாடல் யாருடைய பாடலாக இருக்கும், யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறார். விடை தெரியலை. ஒரு காலகட்டத்தில், ஒரு சில வருடங்களுக்கு பிறகு விடை தெரிகிறது. இந்த பாடலை எழுதியவர் ஆண்டவன் பிச்சி என்கிற ஆண்டவன் பிச்சை அப்படின்னு தெரிகிறது. இந்த பாடலை எந்த இடத்துல இந்த ஆண்டவன் பிச்சி பாடினாங்க தெரியுமா, அரங்கேற்றம் செய்தார்கள் தெரியுமா? சென்னை நகரத்தில் எத்தனையோ ஆலயங்கள் காணப்படுகின்றன. அதில் பிரதானமான ஒரு அம்பாள் பராசக்திக்கென்று அமைந்த ஆலயம் சென்னை மண்ணடியில் அமைந்திருக்கிற காளிகாம்பாள் ஆலயம். பாரிஸில், அதாவது டவுனில், பிராட்வேயில் மண்ணடி பகுதியில் காளிகாம்பாள் கோயில் அமைந்திருக்கிறது. எப்போ பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டம் காணப்படும். அந்த கோவிலில் ஒரு கல்வெட்டு இன்றைக்கும் காணப்படுகிறது. 1952 ஆண்டு
இந்த ஆலயத்திலே இதே இடத்தில் இந்த பாடலை இயற்றினார் ஆண்டவன் பிச்சி அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்கும். இந்த பாடலை எங்கே பாடினாங்க? காளிகாம்பாள் கோவிலில். யார் பாடினாங்க? இப்போ நம்ம பார்க்க துவங்கியிருக்கிற மகான் பெண் சித்தர் ஆண்டவன் பிச்சி. அது தெரியாமலே டிமஸ் பாடிட்டார். பாடி அந்த பாடல் பிரபலம் ஆக துவங்கியது. இதுதான் ஆண்டவன் பிச்சி. இந்த அம்மாவோட ஆரம்ப காலத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அத்தனை பேருக்கும் அத்தனை சோகம் நம்ம மனசுக்குள்ளே தோன்றும். இப்படியெல்லாம் ஒருவரது வாழ்க்கை படாத பாடு பட முடியுமா என்றெல்லாம் மனதில் தோன்றும். இந்த ஆண்டவன் பிச்சி பற்றி நாளைய குருவே சரணத்தில் தொடர்ந்து காணலாம். நன்றி, வணக்கம்.